ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி நாம் இன்னைக்கு ரீசனிங் சீரியஸினுடைய நாலாவது கொஸ்டின் பேப்பரை தான் சால்வ் பண்ண போகிறோம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்படின்னு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிக்கவே மாட்டோம் ஏனாவதானோன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நாம் இந்த சீரியஸ் முடியும் போது முப்பத்தோரு செட்டு ரீசனிங் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயர் ஜிடியில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகே இந்த ஜிடி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எழுத போறீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்கு அப்படின்லாம் நீங்கள் நீங்க நினைக்க வேண்டாம் மேக்சிமம் கொஸ்டின் வந்து நம்பர் பேசிக்லையும் பிக்சர் பேசிக்லையும் தான் இருக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கொஸ்டின் மட்டும்தான் லாங்குவேஜ்ல இருக்கு ஓகே அதை நான் உங்களுக்கு தமிழ்ல தெளிவா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன் நாம் இன்னைக்கு கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னபிட்டி நீங்கள் இன்னைக்கு தான் டேப் சென்ட்ரல் சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கொஷின் வந்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா அப்படிங்கிறத சில்லாங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கேரளா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க மேகாலயாவுடைய கேபிட்டல் தலைநகரம் தான் சில்லாங் அப்போ கேரளாவினுடைய தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா நம்ம தமிழ்நாடு சென்னை கேரளா திருவனந்தபுரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம எளிமையாக கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலஜிலருந்து தான் ஒரு கொஸ்டின் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகுதான் இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுலேருந்து ஒரு மூணு கழிஞ்சன் என்ன கிடைக்கும் நாற்பத்தி அஞ்சு அதை ஒன்பதால் வகுத்துடுங்க என்ன கிடைக்கும்னா செகண்ட் நம்பர் கிடச்சிருச்சா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர்ல இருந்து ஒரு த்ரீயை கழித்து அதை நயனால் வகுத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் கிடைச்சிரும் ரைட்டா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஒரு த்ரீயை சப்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஒன்பதால் வகுங்க செகண்ட் நம்பர் கிடைச்சிரும் அப்போ அதே மாதிரி பண்ணலாமா அப்ப ஐம்பத்தேழு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க

முப்பத்தி அஞ்சு அடுத்து ஒரு கேள்விக்குறி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு நூற்றி ஏழு பாருங்கள் எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலு கூடியிருக்கா அடுத்து இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு கூடியிருக்கு அடுத்து இங்கேருந்து எத்தனை கூடியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நாலு நாளாக இங்கே நாலு நாளாக கூடுதா இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கூடி இருக்குது ஸோ இங்கேருந்து நாலு கூடிச்சுன்னா பன்னெண்டு தான் கூடியிருக்கணும்

அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்பீடட் எம்பீடட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் கொடுத்துட்டாங்களா இங்கே கீழே நாலு ஆப்ஷன் இருக்கு இதில் இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை அப் அப்படியே தூக்கி அப்படியே உள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும் ரொட்டேஷன்லாம் பண்ணக்கூடாது இப்படி பார்க்க சுற்றி வைக்கலாம் லெஃப்ட்ல இருக்கக்கூடியதை ரைட்டில் மாற்றி வைக்கலாம் அப்படிலாம் பேச்சுக்கு இடமே கிடையாது அங்கே எப்படி இருக்கோ நாலு ஆப்ஷனும் எப்படி இருக்கோ அதை அப்படி தூக்கி உள்ளே வைக்க முடியுதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கும் அப்போ இந்த நாலாவது ஆப்ஷனை பார்த்துக்கோங்க இந்த நாலாவது ஆப்ஷனை தூக்கி நீங்க அப்படி இந்த இடத்துல வைக்கலாம் பாத்தீங்களா அப்படி இந்த இடத்துல வைக்க முடியுதா அதே மாதிரி தான் தான் வேற எந்த ஆப்ஷனையும் நீங்க வைக்கவே முடியாது ஓகே அடுத்து அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க அதாவது இப்ப இந்த குறியீடுக்கு பதிலாக இந்த குறியீடு அப்படின்னு மாத்திக்கணும் அப்போ என்னன்னு பார்க்கும்போது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பெருக்களையும் பெருக்களுக்கு பதிலையும் ப்ளஸ்ஸையும் பிரதிக்கிட்டு பாருங்க மொதல் ஆப்ஷனை அப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்னு இருக்குது அடுத்து வகுத்தல் பதினொன்று அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறியீடு இருக்குது பெருக்கல் குறியீடுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு இருபத்தி ரெண்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் குறியீடுக்கு பதிலாக பெருக்கல் அடுத்து மைனஸ் இருபத்தி அஞ்சு இதுக்கான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு வந்துச்சுன்னா அப்போ அது கரெக்டு ஏன்னா ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பதினொன்னையும் ஐம்பத்தி ஆறையும் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைச்சிரும் சரியா அதாவது ஐநூற்றி அறுபத்தி ஒண்ணு பதினொன்னால் ஒகத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ரைட்டு அடுத்து இருபத்தி ரெண்டையும் ஆறையும் பெருக்கினிங்கன்னா ஆறு ரெண்டா பன்னெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரியா இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று சரியா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணுன்னு கிடைக்கும்

எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறுங்கிற ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கா அப்போ கடிகார திசையில இதை எழுதிடுங்க அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கடிகார திசையில என்னெல்லாம் இருக்கு ரெண்டு மூணு அதே மாதிரி இங்கேயும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு தான் சோ அதுலேருந்தே இருந்தே போற மாதிரி வச்சுக்கங்க இங்கேயும் கடிகார திசையில எழுதிருங்க அப்போ ஒன்று நாலு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மூணுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு அப்போ பேலன்ஸ் ஒரு பகடைனா மொத்தமே ஆறு பக்கம் இருக்கும் அதுல அஞ்சு நம்பர் எழுதிட்டோம் இன்னும் ஒரு நம்பர் எது மட்டும் வரல அஞ்சு தான் வரல அப்போ ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இதை இப்படி எழுதிட்டு இருக்காதீங்க ரெண்டு பகடையை பார்க்குறீங்க அதில் ஒரே ஒரு நம்பர் காமனாக இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பகடையிலையும் இல்லாத நம்பர் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகுது சரியா அந்த ரெண்டு பகடையிலையும் காமனாக இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகுது இது இது ஓகே தான் இதை சால்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏழு செகண்ட் ஆகிருக்கும் ஆனால் பார்த்தோன்னே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு செகண்ட்ல முடிச்சிருக்க முடியும் ஓகே அடுத்து ஏழாவது சம் பார்க்கலாம் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீ கோடிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க ஸ்டேஷன் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா யு வி ஒய் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஜி எம் பி சரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வவ்வல்ஸ் தான் என்னன்னு பாருங்க ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த லெட்டர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அந்த லெட்டர்ல இருந்து ஒரு ரெண்டு லெட்டர் குறைச்சிருக்காங்க ஏபிசிடியில ஏஇஓ யூ லெட்டர்ஸ் மட்டும் வந்தா ரெண்டு லெட்டர் குறைக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர் கூட்டுறாங்க உதாரணத்துக்கு பாருங்க எஸ்ங்கிறது எஸ்ல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா யூ கிடச்சிரும் டீல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா வி கிடைச்சிரும் ஆனா ஏங்கிறது வௌவல் சரியா வௌவல் அதுல இருந்து ரெண்டு லெட்டர் குறைச்சிக்கிறாங்க அப்போ இசை ஒய் கிடைச்சிருச்சா அதே மாதிரி ஐய பாருங்க ஐல இருந்து ரெண்டு லெட்டர் குறைச்சா ஜி அப்போ மிச்சம் எல்லாமே சேமா இருக்கு ஓல இருந்து ரெண்டு லெட்டர் குறைச்சா எம் மிச்சம் எல்லாத்துக்கும் ரெண்டு கூட்டி இருக்கிறாங்க சரியா அப்போ அதே கான்செப்ட்ல நம்ம இதையும் செஞ்சிடலாம் அப்ப என்னன்னு பார்க்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்குல எழுதிக்கோங்க அப்போ ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்களா ஹாலி டே அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வவ்வல்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க ஏங்கிறது வவ்வல் ஐங்கிறது வவ்வல் ஓங்கிறது வவ்வல் ஓகே அப்போ இதுக்கு மட்டும் ரெண்டு குறைக்கணும் மிச்சம் எல்லாத்துக்கும் ரெண்டு கூட்டணும் அப்போ ஹச்சிலேருந்து இருந்து நீங்கள் ரெண்டு லெட்ரு கூட்டினீங்கன்னா ஜே ஓல இருந்து ரெண்டு லெட்ரு குறைச்சிங்கன்னா எம்மு எல்லாம் இப்போ ரெண்டு லெட்ரு கூட்டினீங்கன்னா எண்ணு அடுத்து ஐயிலேருந்து இருந்து ரெண்டு லெட்ரு குறைக்கணும் சரியா குறைக்கணும் ஏன்னா வவ்வல் அப்படின்னு பார்க்கல ஜி அடுத்து டீல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா F சரியா அடுத்து ஏ ல இருந்து ரெண்டு லெட்டர் குறைச்சிங்கன்னா ஒய்இ சரியா இசட்டு ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கோம் ஒய்ல இருந்து இப்போ ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா ஏ அப்படின்னு கிடைச்சிருக்கோம் அப்போ ஜேஎம்என் ஜிஎஃப் ஒய்ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் இருக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் இதை நல்லா ஞாபகம் இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா வௌல்ஸை ரவுண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலைப்பாடு குறைஞ்சிரும் ஓகே அடுத்து பார்க்கலாம் எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்னு இல்லை அங்கேயே அங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன சிம்பிள் என்ன ஏதாவது ஒரு நம்பர் என்னத்தையாவது கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி நேர் நேராக எழுத்து எழுத வேண்டியதான் எதுவும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா டேபிள் அப்படிங்கும்போது இப்படி சொல்லியிருக்காங்க சரியா டேபிள் அதை இப்படி அப்போ அப்ப டீக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் அதே மாதிரி ஏக்கு வந்து இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லி வரிசையா இப்படி இருக்குது சரியா இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இந்த கிளார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எழுத போகிறீங்க அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை அதுக்கு ஒரு மூணு நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் அதிலலாம் பார்த்து ஃபில் பண்ண போகிறீங்க வேற எதுவும் இல்லை ரைட்டா அப்படி பார்க்கல இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சி இருக்கா மூணாவது லெட்டராக இங்கே சி இருக்கு அதை எப்படி எழுதுறாங்கன்னா இப்படி எழுதியிருக்காங்க ஸோ என்ன பண்ணலான்னா ஆறு டாலர் ப்ளஸ்ஸு சரியா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கு ஏற்ற லெட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ்ஸு போட்டுருவீங்க ப்ளஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான் அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஹெல்மேட் பண்ணிடலாம் அடுத்து எல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா எல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லேர்க்கை எப்படி எழுதியிருக்காங்கன்னா இப்படி எழுதியிருக்காங்க எல்லுக்கு வந்து ஆஷு ஏக்கு வந்து அட்டு சரியா அப்போ எல்லுக்கு வந்து என்னன்னா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஷ் போட்டுருவீங்க அடுத்து இங்கேயே பாருங்கள் ஏ இருக்கா ஏக்கு வந்து என்ன சிம்பிள் போடுறோம் அட்டு ஸோ ப்ளஸ்ஸு ஆஷு அட்டு அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் ஸோ இதுதான் கரெக்டு மிச்ச இதை செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பாதியிலே ஆன்சர் வந்துருச்சுன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த சமக்கு போயிடலாம் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒன்பதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸில் இருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு இந்த மாதிரி சீரியஸ்ல கமா போட்டிருப்பாங்கல்ல அப்படி பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம் ஒவ்வொரு வே வேர்டிங்ஸ்லையும் ஃபஸ்ட் லெட்டரை பாருங்கள் சரியா ஓ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க அதிலே தெரிஞ்சிடும் ஓகே ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியை வச்சு ஆரம்பிக்குது அடுத்து ரெண்டாவது ஈயை வச்சு ஆரம்பிக்குது அடுத்து ஒரு கேள்விக்குறி இருக்குது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வச்சு ஆரம்பிக்குது கே சியிலேருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லா வேடிங்ஸ்லையும் மொதல் லெட்டரை மட்டும் பார்க்குறோம் இருந்து ரெண்டு லெட்டர் கூடி இருக்கு அப்போ இங்கேருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா இந்த லெட்டர் கிடைச்சிரும்மா கூட்டி பாருங்க அடுத்து செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சோம் ஸோ இல இருந்து ரெண்டு லெட்ரு கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜி கிடைக்கும் ஓகே ஜியிலேருந்து ரெண்டு லெட்டர் கூட்டிங்கன்னா ஐஇ ஐல இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா கே அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ரெண்டு ரெண்டாக கூடுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈலேருந்து இருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா ஜி ஸோ ஜி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான் மிச்ச ரெண்டத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து இந்த மொதல் ஆப்ஷனையும் நாலாவது ஆப்ஷனையும் மட்டும் பாருங்க ஜி எக்ஸ் ஒய் ஜி எக்ஸ் ஒய் சேமா வந்துருச்சு லாஸ்ட் ரெண்டு மட்டும் வருதா அப்போ நீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லாஸ்ட் ரெண்டை மட்டும் அதாவது எல்லாத்துலேயும் கடைசி லெட்டரை மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் தான் ரெண்டு ஆப்ஷன்லேயும் இருக்குது ஸோ எல் இங்க இருக்கக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய கடைசி லெட்டரை மட்டும் பாருங்க ஜே அடுத்து என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லு அடுத்து ஒரு கேள்விக்குறியில வரப்போகுது அடுத்து இங்க இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பி அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துலேருந்து ரெண்டு லெட்டர் கூடி இருக்கு இங்கேயும் ரெண்டு தான் கூடுதுன்னு நினைக்கிறேன் சரியா அப்ப எல்லாம் ஒரு ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா என் சரியா என் எண்ணுல ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா பி பி ரெண்டு லெட்டர் கூட்டீங்கன்னா ஆர் சரியா அப்போ கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணில் முடிய போது நடுவில் ஜிஎக்ஸ் ஒய் தான் அப்படிங்கிறது நினைச்சு அப்போ ஜிஎக்ஸ் ஒய் என் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு லாஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அடுத்தும் பார்த்தீங்கன்னா சீரியஸ்ல இருந்து தான் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நூற்றி பதினஞ்சு நூற்றி ரெண்டு நூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது கேள்விக்குறி இங்கேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பதிமூணு அடுத்து ஒரு அஞ்சை கூட்டி அடுத்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மைனஸ் பதிமூணு மறுபடியும் அஞ்சை கூட்டி அப்போ அப்ப என்னன்னு அடுத்து என்ன ஆகும் மைனஸ் பதிமூணு ரைட்டா அப்ப என்ன பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இருந்து பதிமூணை கழிச்சிங்கன்னா எண்பத்தி ஆறு அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் தான் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங்லேருந்து தான் ஒரு சம்மு அது எப்படிங்கிறத பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இங்கே பாருங்க சிம்பிளான கான்செப்ட் தான் பிஇ ஏ எல்ொ பெனால் எழுதி அதை எழுதிருக்காங்கன்னா கியூஎஃப் ஓ யூ இசட்னு எழுதியிருக்காங்களா பாருங்க பிக்கு அடுத்த லெட்ரு இக்கு அடுத்த லெட்ரு எஃப் என்க்கு அடுத்த லெட்ரு ஓ ஏக்கு அடுத்த லெட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எல்லுக்கு எம்மு டிக்கு அடுத்த லெட்ரு யூ ஒய்க்கு அடுத்த லெட்ரு இசட் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க வார்த்தைக்கு அடுத்த லெட்டரை மட்டும் எழுதுதாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது நர்வஸ் என்இ ஆர் ஓ யூஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எண்ணுக்கு அடுத்த லெட்ரு ஓ அடுத் ஓவை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்கு ஸோ இதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம் மூணுத்தையும் இதுதான் கரெக்ட் சரியா நீங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எஃப் அடுக்கடுத்து என்ன எஸ்ஸு அதுக்கப்புறம் டபிள்யூ பிவிடி அவ்வளோதான் தான் வருது ஓகே அடுத்து ப பன்னெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து நம்ம படம் போட ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சர் நான் தமிழில் சொல்லியிருந்தேன் இது இங்கிலீஷில் இருக்குங்கிறதுனால பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த வருஷம் கொஸ்டின் தமிழில் வரும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இப்போ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது அந்த டேபிளினுடைய மையத்தை பார்த்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க மொத்தம் ஏழு பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏழு பேர் உட்கார்ற மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டிங்க இப்போ இது ஆறு பேர் ஆகிடுச்சா இப்போ ஏழு பேர் ஆயிடுச்சு இப்படி ஏழு பேர் உட்கார்ற மாதிரி படம் வரைஞ்சிட்டிங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏ இஸ் சிட்டிங் டு இமீடியட் ரைட் ஆஃப் சி அண்ட் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் வந்து சிக்கு வலது பக்கத்துலையும் டிக்கு இடது பக்கத்துலையும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்கிறவர் வந்து சிக்கு வலது பக்கம் அப்போ நான் சி அப்படிங்கிறவரை இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வலது பக்கம்னா இது இந்த இடத்துல உட்காந்துருக்காரு டி அப்படிங்கிறவருக்கு இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு சரியா ஏங்குறவர் சிக்கு வலது பக்கத்துலையும் டிக்கு இடது அப்போ அப்படி நான் இங்கே வச்சோம்னா இதுக்கு இங்கே தான் இடது பக்கம் அப்ப சமிருச்சா கரெக்டா கூட்டுரு அடுத்து ஜி இஸ் சிட்டிங் டு இமிடியட் லெஃப்ட் ஆஃப் சி சரியா லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் இமிடியட் ரைட் ஆஃப் எஃப் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கிறவர் பாத்தீங்கன்னா சிக்கு இடது பக்கத்துலையும் எஃபுக்கு வலது பக்கத்துலயும் உட்காந்துருக்காங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கு இடது பக்கம்னா இதுதான் சோ இந்த இடத்துல ஜி இருக்கிறாரு எஃபுக்கு வலது பக்கம்ங்கும் போது இந்த இடம் எஃபுக்கு வலது பக்கம் வந்துருச்சா எல்லாருமே உடனடியாக வலது பக்கத்துலயும் இடது அப்படி தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபுக்கு உடனடியாக இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க எஃபுக்கு இடது பக்கம்னா இந்தா இருக்கு ரைட்டா அவள் மிச்சம் இருக்கிறது பி தான் அவர் இந்த இடத்துல உட்காந்துருப்பார் இப்படி வரைஞ்சிட்டீங்க இப்போ கணக்குல என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் தி இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் பி ஏக்கும் பிக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தான் பக்கத்துல இருக்காரு ஏக்கும் பிக்கும் டி தான் சரியான ஆன்சர் ஓகே சிம்பிளான விஷயமா தான் கேட்டிருக்காங்க கஷ்டப்படுத்தி கேட்கல அடுத்தீங்கன்னா சீரியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சீரியஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் முதல் லெட்டரை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ எம் அப்படின்னு முதல் லெட்ரு இருக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் லெட்டரை பாருங்க அப்போ ஒரு கேள்விக்குறி சரியா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா Q, அடுத்து S, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்க என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி மூணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்ல கியூங்கிறது பதினேழு அதுலேருந்து ரெண்டு லெட்ரு கூடி பத்தொம்போது அதுலேருந்து ரெண்டு லெட்டர் கூட்டினீங்கன்னா இருபத்தொன்னு அப்போ ரெண்டு ரெண்டாக கூடுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எம்லேருந்து ரெண்டை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஓ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரியா ஓ அப்போ முதல் லெட்ரு ஓ ஆப்ஷன் ரெண்டாவதும் ஆப்ஷன் நாலாவதும் எலிமினேட்டட் சரியா இப்போ ஒன்னாவது ஆப்ஷனையும் மூணாவது ஆப்ஷனையும் பாருங்க ரெண்டாவது லெட்டர் பி தான் தெரிஞ்சு போச்சு ரெண்டு ஆப்ஷன்லேயும் பி தான் இருக்கு மூணாவது மூணாவது லெட்டரை மட்டும் செக் செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகேவா அப்ப எல்லாத்துலயும் மறுபடியும் மூணாவது லெட்டரை பாருங்க மொத வேர்டில் மூணாவது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ அடுத்து கேள்விக்குறி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூ இதுல இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ தான் மூணாவது லெட்டர் சரியா அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கே தான் மூணாவது லெட்ரு அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எம் தான் மூணாவது லெட்ரு இந்த மூணையும் வச்சே கண்டுபிடிச்சிடலாமா ஐல இருந்து ரெண்டு லெட்ரு கூடுச்சுன்னா கே கேலேருந்து இருந்து ரெண்டு லெட்ரு கூடுச்சுன்னா எம் அப்ப இங்கேயும் ரெண்டு தான் கூடுது அப்ப இல இருந்து ரெண்டு லெட்ரு கூடிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜி அப்படின்னு தெரியும் சோ ஓபிஜி அப்படிங்கிறது ஆப்ஷன் தேர்டு தான் ஆப்ஷன் ஒன்னு கிடையாது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் தான் ஆனா பிக்சரை வச்சுன்னா சீரியஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டிங்கிறது இப்படி இருக்கா இந்த பாக்ஸையே அப்படி க கவுக்குறாங்க கரெக்டாக கவுக்குறாங்க எப்படின்னா இப்படி இருக்கு அத அப்படி ஒரு கடிகார திசையில திருப்புறாங்க அப்ப இப்படி மாறிடுச்சு இப்ப மறுபடியும் கடிகார திசையில அப்படியே இங்க இருந்து இப்படி வராங்க இது கீழே பாக்க வந்துருச்சு பாருங்க இப்ப அடுத்து மறுபடியும் இப்படி சோ இப்படி ஆகிருது அடுத்த இதுல ஓகே ஓகே இப்படி ஆயிருச்சு அப்ப மறுபடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் வைப்பாங்க அப்ப இங்க இருந்து இப்படி ஆகும் சரியா சோ என்ன இருக்கும்னா இப்படி டீ வரப்போதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ டீ இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத பாருங்க இந்த மாதிரி டீ அப்படின்னு வச்சு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கு ஓகே செகண்ட் இங்க டீ இருந்திருக்கணும் இல்ல இங்க இது இங்க டீ இருக்கு கிடையாது அப்போ நாலாவது ஆப்ஷனும் ஒன்றாவது ஆப்ஷன் ஓகே ரெண்டுத்திலயும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இங்க இதை நிமித்தி வச்சிருந்தீங்கன்னா ஓகே நிமித்தி வச்சு இப்படி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ரெண்டு பால்ஸ் இருக்குது இங்கே ஒரே ஒரு பால்ஸ் தான் இருக்குது ஸோ ரெண்டு பால் அடுத்து ஒரு பால் அப்படி தான் இருக்கணும் அப்படி பார்க்கல இங்கே ரெண்டு பால் ஒரு பால் இது தான் கரெக்டாக இருக்குது ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு பாருங்க ஒரு பால் ரெண்டு பால் அப்படின்ருக்கு பாருங்கள் இங்கே ஒரே ஒரு பால் இங்கே ஆனால் ரெண்டு பால் இருக்குது ரெண்டு பால் ஒரு பால் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே அப்போ என்ன ஆகிடுச்சின்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகே அடுத்து பதினஞ்சாவது என்னன்னு பார்க்கலாம் பதினாவா பதினஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எளிமையாக செஞ்சிட முடியும் ஓகே ஒவ்வொரு லெட்டர் அதாவது ஒன் ஜீரோ ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் கண்ணாடியில காட்டினா எப்படி தெரியும்னு பாத்துக்கங்க ஏபிசிடியில் வந்து எழுத் ஏபிசிடியோட எழுத்துக்கள் க கண்ணாடியில காட்டினா எப்படி தெரியும் தெரிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு நீங்களே எழுதி பார்த்துடலாம் ஓகே இங்கே எதில் முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் தான் இங்க ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அப்படி மாற்றி எழுதணும் சரியா வேறு என்ன அப்போ என்னென்னா இங்கே ஒயில் முடிஞ்சிருக்கா அப்போ ஒயில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஒய்யை மாற்றி போடுங்க அப்போ என்ன கிடைக்கும்னு பாங்க இப்படி கிடச்சிருக்கோம் ஜியை மாற்றி போடுங்க அடுத்து இப்படி கிடச்சிருக்கோம் அடுத்து ஓ அடுத்து எல் இங்கே பார்க்க இருக்கா அப்போ இங்கே பார்க்க வரைஞ்சிருங்க அடுத்து ஓ ஹச் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சியை மாற்றி போடுங்க சி இங்கே பார்க்க திறந்துருந்துச்சுன்னா அங்கே பார்க்க திறங்க அடுத்து ஒய் ஒய் இப்போ தான் வரைஞ்சிருந்தோம் அதே மாதிரி வரைஞ்சிடலாம் அடுத்து எஸ்ஸு இப்படி வரைஞ்சிருப்பீங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி சரியா தான் கிடச்சிருக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய படம் ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் சோ மிரர் மேரேஜை பொறுத்த வரைக்கும் எளிமையா வரைஞ்சிட முடியும் நான் சொல்லக்கூடியது ஏபிசிடியை கண்ணாடியில காட்டினா எப்படி இருக்குங்கிறத யூடியூப்பில் யூடியூப்ல எத்தனையோ சேனல்ஸ் போட்டிருக்கிறாங்க அத லைட்டா பார்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து இருந்து ஒன்பது வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறதையும் பாத்துக்கோங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் ஒரு ரெண்டு தடவை பாருங்க புரிஞ்சிடும் சரி அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் வடக்கு திசையை நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏழு பேருக்கு இடத்த முதல்ல போடுங்க ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டிங்களா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறோம் ஏ இஸ் சிட்டிங் இன் தி சென்டர் ஆஃப் ரோ ஏங்கிறவர் தான் நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே மூணு அங்கே மூணு அப்போ இவர் தான் நடுவில் இருப்பார் ஏங்கிறவர் சரியா ஒரு நிமிஷம் ஏங்கிறவர் நடுவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட்டு அடுத்து ஜி அண்ட் சிட்டிங் அட் தி என்ஸ் ஆஃப் ரோ இந்த ரோல ஜிங்கிறவரும் ஈங்கிறவரும் இறுதியில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு இறுதி இன்னொருத்தர் இன்னொரு இறுதி நான் இப்ப இந்த இங்கன ஜீன்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்த ஈன்னு வச்சுக்கிறேன் நீங்க மாத்தி கூட வச்சுக்கலாம் ஆனா அடுத்தடுத்து கண்டிஷனை பொறுத்து எதுங்கிறது முடிக்கணும் சரியா நான் இப்ப ஜி ஈன்னு வச்சிருக்கேன் நீங்க ஈ ஜீன்னு வச்சீங்கன்னா ரெண்டு படம் வரைய வேண்டியது இருக்கும் ரெண்டுல எது நீங்களே முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிஷனுக்கு தகுந்தாப்ல சோ நான் ஜிஇ அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிஇ சிட்டிங் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ ரைட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்கிறவர் ஏக்கு இடது பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது தான் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அதனால பயப்பட வேண்டாம் பிங்கிறவர் ஏக்கு இடது பக்கம் அப்ப ஏக்கு இடது பக்கம்னா இது அப்போ இந்த இடத்துல இருக்கிறாரு சரியா இடது பக்கத்துல உடனடியாக சரியா உடனடியாக பிங்கிற வரி ஏக்கு இடது பக்கத்தில் உடனடியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து எஃப் இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் ஜி சரியா இப்போ என்னன்னு பாருங்க எஃப்ங்கிறவர் வந்து ஜிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ங்கிறவங்க ஜிக்கு வலது பக்கத்தில் ஸோ உடனடியாக வலது பக்கம்னு சொல்லிட்டாங்க இங்கே புரிஞ்சிட்டேன் நான் இதுவே இந்த இடத்துல ஈன்னு போட்டு இந்த இடத்துல ஜீன் போட்டிருந்தோன்னா ஜிக்கு வலது பக்கத்துல எஃப் உட்காந்துருக்காரு இதுக்கப்புறம் ஆள் கிடையாதுல்ல அப்போ அப்போ அந்த இடத்துல ஜி உட்காந்துருக்க மாட்டாரு தெரிஞ்சிருக்கும் சோ அப்ப இந்த இடத்துல ஜி அந்த இடத்துல ஈன் அந்த ஒரு இடத்துல மட்டும் மாத்திப்பீங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதுல இந்த இடத்துல நான் ஜியை போட்டு இந்த இடத்துல ஈ போட்டதுன்னா இப்போ இங்க சொல்றாங்க ஜிக்கு வலது பக்கத்துல எஃப் உட்காந்துருக்காரு அப்ப ஜிக்கு வலது பக்கத்துல அவ்வளோதான் இடமே கிடையாது மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் சோ தான் இங்க ஜி அங்க ஈ ஓகே நெக்ஸ்ட் டி இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ சரியா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா டிங்கிறவர் இடது பக்கம் இடது பக்கம்னா இந்த சைடு தான் உடனடியாக உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க டி அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய சி மட்டும் தான் அவர் தான் இங்க இருக்க போறாரு ஓகே ரைட் இப்ப என்ன ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் பி ஜிக்கும் பிக்கும் இடையில யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எஃப் தான் எஃப் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் தேர்ட் அடுத்து டிக்ஷனரியிலேருந்து ஒரு சம் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க இது புரியலை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காண்டியே நான் திருப்படியும் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் மொதல் ஆப்ஷன் என் நம்ம அகராதின்னு சொல்லுவோம்லா இப்போ வீ ஸ்கூ கா ஸ்கூல்ல ஆகட்டும் காலேஜில் ஆகட்டும் பேர் ரிஜிஸ்டர் இருப்பாங்க எப்படி ரிஜிஸ்டர்ட் இருப்பாங்க அந்த அல்போபட்டிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி அல்போபெட்டிக் ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம் வேற எதுவுமே கிடையாது அதை ஆப்ஷன் மூலமாக எலிமேட் பண்ணா வேகமாக செய்யலாங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன் இல்லை அப்படின்னா நீங்க இந்த அஞ்சு லிட்டர் எழுதி எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும்னு ஒன்னு ஒன்னா பார்த்து செய்ய வேண்டியது இருக்கும் ஆப்ஷன் படி போனீங்கன்னா டக்குனு எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிறது தான் காமனாக வந்திருக்கு சரியா அப்போ மொதல் பேர் வந்து அஞ்சாவது பேர் இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் வந்துருச்சு ஓகே முடிஞ்சிருச்சு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்று ஒன்று அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்றாவது ஆப்ஷன் இந்த மூணுத்தையும் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎ இன்சைடு அப்படின்னு எழுதியிருக்காங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆப்ஷன் அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனஷியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஒன்றாவது ஆப்ஷனையும் மூணாவது ஆப்ஷனையும் க மூணு ஆப்ஷன்லேயும் ஐஎன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் சேம் வருது ஆனால் ஒன்றாவது ஆப்ஷன்லேயும் மூணாவது ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ் வருது ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனில் என்ன இருக்குது தான் இருக்குது சரியா இ ஃபர்ஸ்ட் வருமா எஸ் ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தீங்கன்னா தான் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சரியா அஞ்சு ரெண்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்னே தான் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய எதையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீங்க செக் பண்ணாலும் தான் வரும் வேற எதுவும் இல்லை ஆப்ஷன் பாத்தீங்களா அஞ்சு ரெண்டு அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இருக்கு ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு சம்மு இதுலயும் இப்ப இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈக்குவேஷன் மோட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஏ இந்த உதாரணத்துக்கு இத பாருங்களேன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா எதை கொண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க சரியா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி ஏ ப்ளஸ் பிணா அதுக்கு அர்த்தம் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிருக்கேங்க ஓகே என்ன சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க அட்டு ஆண்டு ஆஷு யோசிக்காம கடை கடைன்னு எழுதிருங்க சரியா ஒரு இந்த இந்த சிம்பிள் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் இத்தனை சிம்பிள் கொடுத்திருக்காங்க என்னென்னு என்னன்னு இங்கே உறவு முறையும் கொடுத்துருக்காங்களா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க யாரை மென்ஷன் பண்ணிருக்காங்களோ நல்லா பாருங்க முதல்ல யாரை சொல்றாங்களோ ரெண்டாவது உள்ளவங்களுக்கு அவங்க அந்த உறவு சரியா இப்போ ஏ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா நல்லா பாருங்க ஏ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் பிணா தான் சிஸ்டர் யாருக்கு பிக்கு சிஸ்டர் ஓகேவா அப்போ அதை தான் புரிஞ்சுக்கணும் சரியா பிக்கு க்கு ஏ சிஸ்டர் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே அப்போ சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உறவு சோ சிஸ்டர் நம்ம தமிழ் எழுதிக்கிட்டோமா சகோதரின்னு எழுதிப்போம் உங்களுக்கு அப்பதான் புரியும் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதரி அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதரன் பிரதர்னு கொடுத்துட்டாங்க நான் பா பாத்துறேன் சரியா அடுத்து தேர்ட்ல பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஒய்ஃப் அப்போ பியோட வைஃப் தான் ஏ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஷ் பி மீன்ஸ் வந்து ஏ இஸ் வைஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஷுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த ஏஷ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு சொல்கிறாங்க மனைவி அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஏ அந்த ஒரு சிம்பிள் பவர் சிம்பிள் போட்டிருக்காங்க சரியா அதை போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் மதர் ஆஃப் பி பியோட அம்மா தான் ஏ சரியா இந்த சிம்பிளுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அம்மா அவ்வளோதான் அர்த்தம் அடுத்து ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி எதுக்கு ஏ பிளஸ் பிக்கு சரியா பிளஸ்ஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அப்பா இப்படி எழுதி வச்சிட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு ரெண்டு லெட்டராக எடுக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு சொல்றாங்களா எக்ஸ் பிளஸ் டி அப்போ பிளஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறவர் அப்பா அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ எக்ஸ் பிளஸ் டீல வந்து ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறது அப்பா சரியா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க பெண்ணுனா வட்டம் போட்டுக்கோங்க ஓகே ஆண்னா பாக்ஸ் பெண்ணுனா வட்டம் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன் ஓகேயா சரி பாருங்க எக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு சொன்னாங்களா சோ டியோட அப்பா தான் எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ரைட் இது ஏன் சார் இந்த இந்த கோடு இப்படி கீழே போடுறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா கீழே போடுங்க கோட்டை கோடு இந்த கோடை கீழே போடுங்க அவங்களுக்கு கூடவே பிறந்த அவங்க சமகாலத்தை வரணும் இப்படி சைடில் போடுங்க இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எதை சார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எதில் விட்டு எக்ஸ் ப்ளஸ் டீன்னு எடுத்தீங்கன்னா அடுத்து டியையும் எம்ஐயும் டி பவர் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப டி பவர் எம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பவருக்கு முன்னாடி இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்ப டிங்கிறது வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு யாருக்கு அம்மா டி டிங்கிறது வந்து அம்மான்னு தெரிஞ்சு போச்சு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு ஸோ எம்முடைய அம்மா தான் டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு படம் வரைஞ்சிக்கிட்டீங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எம் வரைக்கும் முடிச்சிட்டிங்களா அடுத்து எம்மு ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆஷு ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஷுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மனைவி ஸோ இது பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு யாருக்கு மனைவி எம்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு எம்மு மனைவினா அப்போ ஜி வந்து என்னவா இருக்க போறாரு கணவராக இருக்க போறாரு அவர் ஆண் அதனால பாக்ஸ் போட்டுக்கிட்டேன் ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஜி அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஜி அண்ட் சி அண்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜிங்கிறவர் சகோதரன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கு சமகாலத்தவரனால இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் புருஷனும் ஒய்ஃப் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா நெருக்கமா போட்டுக்கோங்க ஓகே ரைட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் முடிச்சுட்டோம் ஓகே அடுத்து என்ன சி பவர் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவர்னா அம்மான்னு சொல்லிட்டாங்க சரியா சிங்கிறது அம்மாவான் யாருக்கு கேக்கு அப்போ அம்மாங்க போய் இப்படி போட்டுக்கிட்டோம் ஓகே ரைட் இப்படி போட்டுதோம் சரியா அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா கே அட் ஹச்சி கே அட் ஹச்சி கேங்கிறது சகோதரி யாருக்கு ஹச்சுக்கு ஸோ சகோதரிங்கிறதுனால இப்படி போட்டுக்கிட்டோம் ஓகே யாருக்குன்னு பார்க்கும்போது ஹச்சுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி அப்பா அதுக்கு இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இது வரைக்கும் முடிச்சிட்டோமா அடுத்து ஹச்சி பவர் க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஹச் பவர் க்யூ ஹச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவா சரியா என்ன சொல்றாங்கன்னா பவர் க்யூன்னு சொல்கிறாங்களா ஹச்சுங்கிறது அம்மா யாருக்கு க்யூக்கு ஸோ அம்மாங்கிறதுனால இது போட்டாச்சு ஓகே ரைட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கேள்விங்களே விச் ஆஃப் தாலோவிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கு இந்த நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் சரியான ஒரு உறவுமுறையை முறையை குறிக்கக்கூடியதா இருக்கும் ஒரே ஒரு உறவுமுறை மட்டும் தப்பா இருக்கும் இந்த ஆப்ஷன்ல அந்த தவறாக இருக்கக்கூடிய உறவு முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க ஜி இஸ் சன் இன் லாவ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிங்கிற இருந்தா இருக்கிறாரு சன் இன் லானா என்னன்னு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருமகன் அப்படின்னு அர்த்தம் சரியா மருமகன் யாருக்குன்னு பார்க்கும்போது டீ டீயோட பொண்ணு தான் எம்மு சரியா அப்போ அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு மருமகன் தானே கரெக்டாக தானே இருக்கு ஸோ இது கரெக்ட் தான் ஆனா நமக்கு எது தப்பா இருக்கோ அதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க அடுத்து ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் கே அப்படின்னு சொல்றாங்க ம் ஜியோட த தங்கச்சி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சியோ அக்காவோ எதோ எடுத்துக்கோங்க ஜியோட சகோதரி தான் சி சியோட பிள்ளை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கே அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து ஜி வந்து மாமா முறை வேணும் சரியா அதாவது கேவோட அம்மா சி சியோட தம்பியோ இல்ல அண்ணனோ ஜியா இருக்காங்க அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு இவன் மாமா முறை தான் வேணும் அப்பா முறை கிடையாது ஸோ இதுதான் தப்பா இருக்கு அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு செகண்ட்லேயே முடிவு பண்ணிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டையும் செக் பண்ணிரலாம் சி இஸ் மதர் ஆஃப் ஹச்சு சிங்கிறது ஹச்சுக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க சிங்கிறது கேக்கு அம்மா ஓகே அது தெரிஞ்சிருச்சு கேவோட தங்கச்சி தான் ஹச்சின்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஹச்சும் சகோதரிகள் கேக்கு இவங்க அம்மானா ஹச்சுக்கும் அவங்க அம்மா தானே ஓகே கரெக்டு எக்ஸிஸ் மேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் எம் சரியா என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ் எம்மோடைய உடைய பாட்டி தான் யார் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமா எம்மோட அம்மா வந்து டி அவங்களோட அம்மா தான் எக்ஸ் அப்போ அம்மாவோடைய அம்மா அப்படிங்கறது கரெக்டா தான் இருக்கு இதுவும் கரெக்டா இருக்கு அப்ப ரெண்டாவது ஆப்ஷனுடைய உறவு முறைதான் தப்பா இருக்கு தப்பானதை தான் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க ஆப்ஷன் ரெண்டு தான் கரெக்ட் ஓகே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிலாஜிஸ்தில இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து படம் வரைய தெரிஞ்சா போதும் இதனுடைய பேசிக்கான படம் எப்படி வரையணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்க எளிமையா இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபோன் அப்போ சம் கம்ப்யூட்டர் ஓகே இந்த சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ இந்த மாதிரி படம் அப்போ ரெண்டு வட்டமும் நெருங்கி இருக்க மாதிரி ஆல் ஃபோன்ஸ் ஆர் கால்குலேட்டர் அப்போ எல்லா ஃபோனும் கால்குலேட்டர்னா கால்குலேட்டருக்குள்ளே தான் ஃபோன் இருக்குன்னு அர்த்தம் சரியா எல்லா துணியையும் பெட்டியில் வைனா பெட்டிக்குள்ளே தான் துணி இருக்குது அந்த கான்செப்ட் தான் ஓகேவா

சரியா மோதுதான் ஏன்னா ஃபோன் எல்லாமே கா இருக்கு கால்குலேட்டர் தான் இருக்கு சரியா அப்போ ஃபோனோட சில பகுதி கம்ப்யூட்டரை தொட்டுக்கிட்டு இருக்குது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபேடும் அதை தொட்டும் சரியா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ஐபேட் சார் கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா கரெக்டு தான் அடுத்து ஆள் கால்குலேட்டர் சார் ஃபோன் எல்லா கால்குலேட்டரும் ஃபோனுக்குள்ளேயா இருக்கு இல்லை ஏன்னா சில கால்குலேட்டர் தான் ஃபோனு ஃபோனுக்குள்ளே டச் ஆகுது ஓகே ஃபோனுக்குள்ளே இருக்கு ஆனா மிச்ச பா மிச்ச மிச்ச கால் காட்சுலேட்டர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை டச் பண்ணாமலேயும் இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு சம் ஐபேட்ஸ் ஆர் ஃபோன் ஆமாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐபேட்ல கொஞ்சம் பகுதி வந்து ஃபோனை தொட்டுகிட்டு தானே இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஐபேட்ஸ் ஆர் ஃபோன் கரெக்ட் தான் அப்போ ஒன்றாவதும் மூணாவதும் ஃபாலோ ஆகுது ஒன்றாவது முடிவும் மூன்றாவது முடிவும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்லி கன்குளூஷன் ஒன் அண்ட் தேர்ட் ஃபாலோ அவ்வளோதான் அடுத்து இருபதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வகுத்தலுக்கு பதிலாக பெருக்களும் பெருக்களுக்கு பதிலாக வகுத்தலையும் சப்ஷூட் பண்ணி பார்த்து நீங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மைனஸ் தொண்ணூத்தி ஆறு பெருக்கல் வருதா பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் ஓகே போட்டீங்க போட்டுட்டு இந்த ஆன்சர் வந்துடும் பாருங்கள் முப்பத்தி நாலு சரியா முப்பத்தி நாலுன்னு வரணும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாளாக சாரி ஒரு நாள் நாலு இருபத்தி நாலு நாளாக முப்பத்தி தொண்ணூற்றி ஆறு சரியா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலையும் மூணையும் பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ரைட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னென்னு பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழு சாரி என்னென்னு பாருங்கள் ஓகே கரெக்டு தான் ஓகேவா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பார்த்திங்களா ஐம்பத்தி எட்டு சாரி ஓகே மை எழுபத்தி ரெண்டுலேருந்து சரி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தெட்டை கழிச்சுருங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினாலு கிடைக்கும் மைனஸ் பதினாலு கிடைக்கும் அப்போ நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து நால கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இது சார் இந்த இடத்துல நாங்கள் நாலாவது ஆப்ஷனை டக்குன்னு எப்படி சார் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சூஸ் பண்ணிடலாம் நாலு தொண்ண சாரி தொண்ணூத்தி ஆறு நாலு வகுப்புங்களா ஆனால் பெருக்கிறதுனா பெரிய வேல்யூவாக கிடச்சிடும் சரியா நானூறு சம்திங் சாரி முன்னூத்தி ச சொச்சம் பேரும் தொண்ணூற்றி ஆறையும் நாலையும் பெருக்கினீங்கன்னா முன்னூத்தியை தாண்டி போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா தொண்ணூத்தாருங்கிறது நாலால வகுப்படும் தெரியுமா அப்போ பெருக்கல் அப்படிங்கறத எடுக்கிறாங்க அப்ப பெருக்கல் பிளஸ் இல்ல பெருக்கல் வகுத்தலா அப்படிங்கறத மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ பெருக்கலை வச்சுதான் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ரைட் இந்த இருபது கொஸ்டின்னு நம்ம இன்னைக்கு சிறப்பா பார்த்து முடிச்சிட்டோம் இதுல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சதுங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஜிடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டிதான் நம்ம இது ஏற்பாடு பண்ணோம் அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க நிறைய பேர் பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸ் வீடியோஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்பன் சைஏஸ் அகாடமி அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ